ஜல்லிக்கட்டு என்பது 16ஆம் நூற்றாண்டிலே இதற்கு வந்த ஒரு பெயர். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாங்க ஜல்லிக்கட்டை வந்து ஏறு தழுவுதல் தான் சொல்லுவாங்க. ஏறு தழுவுதல் என்பது கட்டிப்பிடித்து அணைப்பது, அந்த காளையை அணைப்பது. ஆங்கிலத்தில் சொல்ல போனால் புல் பெயிட்டிங், இட் இஸ் புல் பெயிட்டிங் நாட் புல் டேமிங். ஆங்கில ஊடகங்கள் தவறான ஒரு வார்த்தையை புல் டேமிங் என்று உபயோகித்து ஏதோ காளையை நாம் அடக்குவது போல் ஒரு சித்தாந்தத்தை புதுசாக உருவாக்கி இருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு என்பது ஹோலி பண்டிகையை போல ஒரே ஒரு நாள் நடந்துவிட்டு நிற்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அந்தந்த ஊரிலே ஒரு கோயில் திருவிழா நடக்கும் பொழுது அங்கே ஜல்லிக்கட்டுக்கு அழைப்பு வைப்பார்கள். காளை வைத்திருப்பவர்கள் அங்கே எடுத்து செல்வார்கள். அந்த காளை அங்கே ஜெயித்து கொண்டு இருக்கக்கூடிய காளை இனவிருத்தி செய்யக்கூடிய காளையாகவே இருந்து வரும். ஒரு காளை தொடர்ந்து இரண்டு முறை மூணு முறை பிடிக்கப்பட்டால் இந்த காளைக்கு வீரியம் பத்தாது, இந்த காளையை காயடித்து விட வேண்டும் என்று இந்த காளையை கேஸ்ட்ரேட் செய்து வண்டி மாட்டுக்கோ ஒளவு ஓட்டுவதற்கோ இந்த காளையை அனுப்பிவிட்டு நல்ல வீரியம் உள்ள ஒரு காளை கண்ணை மறுபடியும் கோயில் காளையாக வளர்க்க ஆரம்பிப்பார்கள். இதுவே கிராம வழக்கு. உலக அளவில் மாட்டினங்களை ரெண்டு விதமாக பிரிக்கலாங்க. ஒன்று பாஸ் இண்டிகஸ், இன்னொன்று பாஸ் டாரஸ். பாஸ் இண்டிகஸ்ங்கிறது வந்து இந்திய துணைக்கண்டம், அதாவது இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள் இந்த பகுதியிலையும், மங்கோலியா வரைக்கும் ஒரு பகுதியிலையும், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய முக்காவாசி பகுதியிலையும் திமிழ் கொம்போடு இருக்கிற மாடு பாஸ் இண்டிகஸ். பாஸ் டாரஸ்ங்கிறது ஃப்ரீஷியன், ஜெர்சி, ஸ்விஸ் ப்ரவுன், ஹோல்ஸ்டைன் இது போன்ற ஐரோப்பிய மாட்டினங்கள் வந்து பாஸ் டாரஸ். இரண்டுக்கும் 21 வித்தியாசங்கள் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனான்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய பால், அது கொடுக்கக்கூடியது பாஸ் இண்டிகஸ் கொடுக்கக்கூடியது A2, பாஸ் டாரஸ் கொடுக்கக்கூடியது A1. A2 பாலில் வந்து BCM7 பீட்டா கேசைன் வார்ஃபின் ஒரு தேவையில்லாத ஒரு புரோட்டீன் கிடையாது. 2009 யூரோப்பியன் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி EFSA ஒரு ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா A1 பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வருகிறது, உடல் ரீதியாக, மன ரீதியாக. இன்ஃபன்ட் காட் மார்ட்டாலிட்டி சின்ட்ரோம், அதாவது உறங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தை திடீர்னு இறந்து போயிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அந்த பாலை குடிக்கும் போதுன்னு சொல்லி. இன்றைக்கி நிறைய நம்ம நாட்டில் இருந்து ஆஸ்திரேலியாவில் A2 மாட்டுக்கு நம்ம மாடுகளை வளர்த்தி நம்ம மாட்டு பாலை இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கிற சூழ்நிலையில் நம்ம மாட்டினங்களை மறந்துவிட்டு ஐரோப்பிய இனங்களுக்கும் எக்ஸாட்டிக் பிரீட்ஸ்னு சொல்லக்கூடிய மாட்டினங்களை தேடி செல்வது வருத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த காளையோட பேர் திருமலை. எங்கள் வீட்டில் பிறந்ததுனால அங்கே கண்ணிலிருந்தே வளர்த்துக்கிட்டு எங்களுக்கு இந்த மாடு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். மாடுன்னா எப்படின்னா வீட்டில் ஒரு ஆள் மாதிரி தான் அதை வச்சு நாங்கள் வளர்த்துக்கிருக்கோம். பெண்கள் எப்படி தாலி காண்டி அடங்கியிருக்காங்களோ அந்த மாதிரி நாங்கள் போட்டு அந்த மூக்குநாயகத்துக்காண்டி இந்த காளை அடங்கியிருக்கு. அந்த கயரை நாங்கள் உருகி விட்டோம்னா அதோட வீரம் உங்களுக்கு புரியும். அப்படிப்பட்ட வீரத்தை இது இப்போ எல்லாருமே வந்து குழி தோண்டி புதைக்கணும்னு நினைக்கிறாங்க, அது முடியாது. நாங்கள் சாதாரண ஒரு ஏழை விவசாயி, நாங்கள் வந்து இதோட மாட்டோட தொன்று தொட்டு எங்கள் பரம்பரையாக வந்துக்கிருக்கோம். அதை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. எங்கிட்ட பணபலம் வசதி இல்லை, போய் போராட முடியாது. அவங்ககிட்ட காசு இருக்குன்னு விளாட்றாங்களா இல்லை எதை நினச்சி விளாட்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தேவை ஜல்லிக்கட்டு. இந்த மாடு வளர்க்கணும். இந்த மாட்டை வளர்த்து பார்த்தா தான் தெரியும். சும்மா சாதாரணமாக எங்கேயாவது ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு அந்த மாடை வதை பண்ணுறாங்க, கண்ணில் முளாபடி போடுறாங்க, தார்குச்சி வச்சு குத்துறாங்க, அது இதுன்னு யாருனாலும் எதுனாலும் பேசலாம். நாங்கள் இந்த மாட்டுக்கு ஒரு நாளைக்கு 200 செலவழிக்கிறோம். நாங்கள் 500 சம்பளத்துக்கு போனாலும் 200 அந்த மாட்டுக்கு செலவழிக்கிறோம். 300 குடும்பம் நடத்துகிறோம். இது நாங்கள் விலங்குகளை நலமாக பார்த்துக்கிறோமா இல்லை அவங்க விலங்குகளை நலமாக பார்த்துக்குறாங்களா? ரெண்டு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிப்பாட்டுவோம். வாரத்துக்கு 2 தடவை வந்து நீச்சல் போடுவோம்.
நீச்சல் போட வரும்போது நடந்து கூட்டு வருவோம். நடந்து கூட்டு வரதுல அதுக்கு வாக்கிங் ஆகும். வரும்போதே நல்லா மண்ணுங்கன்னாலும் குத்த விட்டு அதை எக்ஸசைஸ் பண்ண விட்டு நல்லா ஆட்டம் தவாட்டம் போட விட்டு அது நல்லா ஜாலியாக அதுக்கு ஜாலியாக ஆகி மாடு நல்லா தவும். சாப்பாடு பருத்தி கொட்டை சோளமாவு இரும்பு சோளமாவு வாங்கி எல்லாம் கலந்து வச்சு காலையில் ஒரு தடவை நைட்டுக்கு ஒரு தடவை. ஒரு காளையை வளர்க்குறது அவங்க லேஸ்பட்டதுன்னு நினைக்கிறாங்க. நாங்கள் இதுவரையும் ஜல்லிக்கட்டு இப்போ 2 வருஷமாக நடக்கலை. 2 வருஷமாக நடக்கலன்னு நாங்கள் மாடு விற்கலை. நாங்கள் வச்சுருக்கோம். இதை அழிக்கின்றதுக்காண்டி எத்தனை பேர் இது பண்ணாலும் நாங்கள் விட மாட்டோம். அதை முக்கியமாக இந்த இமோஷன் என்னங்கிறது யாருக்குமே புரியல. எல்லோரும் வீராப்புன்னு நினைக்கிறாங்க. எல்லோரும் ஒரு முடிக்க வேண்டிய கலாச்சாரத்தை முடிக்கணும் அப்படிங்கிற சில பேர் நினைக்கிறாங்க. அதை வந்து உண்மையாக அந்த சில கிராமங்களில் சில ஃபேமிலிஸில் எப்படி அதை பண்ணுறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தணுங்கிறது தான் என்னோடய பாயிண்ட். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பெட்டு வச்சுருக்கிறவங்களும் ஒவ்வொருத்தரும் மீட் சாப்பிட்றவங்கள போய் நம்ம தப்பாக பார்க்குறது இல்லை. ஆனால் ஜல்லிக்கட்டு வச்சுருக்கிற சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி க்ரூவல்ட்டின்னு பார்க்குறோம். உதாரணத்துக்கு காங்கேயம் மாடு என்பது இந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களின் ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, கம்யூனிட்டி ரிசோர்ஸஸ் தான் இதை சொல்லணும். ஆனால் ஹோல்ஸ்டென், ஃப்ரீஷியன், ஸ்விஸ்ப்ரான், ஜெர்சி இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு மல்டிநேஷ்னல் கார்பரேஷனின் சொத்தாக மாறி இருக்கிறது ஐரோப்பியாவிலும் அமெரிக்காவிலும். ஜல்லிக்கட்டு, ரேக்லா, கம்பாலா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கம்பாலா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பேல்கவுடா போன்ற விளையாட்டுகளுக்கு தடை வாங்கு. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆண் காளைகளை வைத்து நடக்கக்கூடிய விளையாட்டுகளுக்கு தடை வாங்கினால் என்றால் அந்த இனத்தை அழிக்க முடியும். அந்த இனத்தை அழித்தால்தான் அந்த இடத்திற்கு எங்கள் மாடுகளை விற்க முடியும். இதை பார்த்தோமானால் இவர்கள்தான் உச்சநீதிமன்றத்துக்கு சென்று பல கோடி ரூபாய் செலவு செய்து சீனியர் கவுன்சிலை வைத்து இந்த வழக்கினை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். மத்திய அரசாங்கத்தின் ஸ்டேச்சுட்டரி பாடியான அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசாங்கத்தின் மத்திய மந்திரி கூறுவதை கேட்காமல் உச்சநீதிமன்றத்துக்கு சென்று தடை வாங்குகிறார் என்றால் அவருக்கு அதில் எவ்வளவு பெரிய ஆதாயம் இருப்பது என்பதையும் பார்க்க வேண்டும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரேக்லா ரேஸ், ஜல்லிக்கட்டு இருக்கிற வரைக்கும் எங்கள் ஊரில் வந்து நிறையா மாடுகள் இருந்தது. 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும்போது நாங்கள் 250 ஜோடி மாடுகள், அதாவது 500 மாடுகள் கலந்துருச்சு ஒரு ரேஸ் கலந்து. சரி, அந்த எல்லா நபருக்கும் கூப்பிட்டு காலையில் கொண்டு வாங்க, அரசு அனுமதி கொடுத்து நாங்கள் அனுமதியோடு நடத்துகிறோம் வாங்கன்னு சொல்லி சொல்லும்போது இப்போ நம்ம பேர் கொடுத்த பேர் வெறும் 60 ஜோடி தான் கொடுத்துருக்குறாங்க. மீதி இருந்த மாடுகளை எங்கேயும் சொல்லி அவங்கள்ட்டையும் கேட்டால் எல்லா பக்கம் விசாரித்தோம், எல்லாமே கேரளாவுக்கு கருகி போயிடுச்சு. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு இது நிறுத்தினதுக்கப்புறம் நாங்கள் எதற்காக கிராமத்தில் இருக்கோம், கிராமத்தில் இருக்கிற எல்லா விளையாட்டுகளும் தடுத்து நிறுத்தியாச்சு. இப்போ எல்லா மக்களும் டவுன் நோக்கி தான் போயிடுறதா, அப்போ கிராமப்புற விவசாயம் என்ன ஆகும்? இது வெளியிலிருந்து வந்து கலையல்ல. இது இந்த தொழில் வந்து விவசாய தொழில், விவசாயம் சார்ந்த தொழில்கள், அந்த உற்பத்திகள்லாம் அந்த இடத்தில் விவசாயி இருக்க வேண்டும், விவசாய தொழில் இருக்க வேண்டும், அப்போ தான் ஜெயிக்க இருக்கிறோம்னா அவனை சார்ந்த பொழுதுபோக்கில் அங்கேயே இருக்க வேண்டும். யங்ஸ்டர்ஸ் வர் பார்ட் ஆஃப் சொல்யூஷனோ, இதில் வி ஷுட் பி பார்ட் ஆஃப் த சொல்யூஷன். யங்ஸ்டர்ஸ் அரசியல் பேசலை, யங்ஸ்டர்ஸ் பிரச்சனை பண்ணல, யங்ஸ்டர்ஸ் தப்பு கண்டுபிடிக்கல, நேராக விஷயத்தில் போய் இறங்கினாங்க, என்ன பண்ணலான்னு சொன்னாங்க, பண்ணிட்டாங்க.